யாத்ராகம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம், எல்லாரும் கவனிப்போம். வேத புஸ்தகத்தை திருப்புங்கள். யாத்ராக புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்தினுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் நான் கண்டேன் அல்லது பார்த்தேன், அவருடைய கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படும் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வேதனைகளை காண்கிற ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வேதனையின் சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய வேதனைகளின் உள்ளான நிலைமைகளை தெளிவாக அறிந்திருக்கின்ற ஒரு அருமையான கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் உணர்வற்ற ஒரு பொருள் அல்ல, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், கேட்கிறவர், அறிந்து கொள்ளுகிறவர். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க. இந்த அருமையான பாக்கியத்தை சீரை பெற்ற ஜனம் நிச்சயமாய் பாக்கியம் உள்ளது. ஆமென். அவர் காண்கிறார் நாம் எங்கே வேதனைப்படுகின்றோம், யார் மூலம் கஷ்டம் அனுபவிக்கின்றோம் என்று சொல்லுகிறதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த வேதனையின் சத்தம் எழும்பும் பொழுது, அந்த வேதனையின் பெருமூச்சுகள் எழும்பும் பொழுது, அவைகளுடைய சத்தங்களை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அமைதியாய் யாரும் காணாத இடத்திலே உள்ளத்திலே வருகிற அந்த பெருமூச்சு, அந்த சின்ன பெருமூச்சுகளுடைய அந்த சிறிய மெல்லிய சத்தத்தை கூட கேட்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். வேதனையை அறிகின்ற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். மனிதர்கள் கூட மற்றவருடைய வேதனைகளை அறியாதவர்களா இருக்கிறார்கள். சொந்த புருஷர்கள் எத்தனை பேர் தெரியுமா, சொந்த மனைவியின் வேதனைகளை அறியாதவர்கள். மனைவிகள் எத்தனை பேர் உண்டு தெரியுமா, சொந்த புருஷருடைய வேதனைகளை அறியாதவர்கள். பிள்ளைகளுடைய வேதனை அறியாத பெற்றோர் உண்டு, பெற்றோருடைய வலி அறியாத பிள்ளைகள் உண்டு. இதான் மனுஷர்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த மனித வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்தான ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். இதை திரும்ப திரும்ப சொன்னால் அதுவே பிரசங்கம். நம்முடைய வேதனைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். இன்று எந்த வேதனையோடு வந்திருக்கிறீர்கள், எந்த வலியோடு வந்திருக்கிறீர்கள், உள்ளம் வலிக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், உள்ளம் வேதனைப்படுகிறது, என் மனதுக்கு துக்கமா இருக்கிறது, என் மனதில் என்னோ ஒரு வலி ஏற்பட்டிருக்கிறது, அதை என்னால் அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று சொல்லுகிறீர்கள். யார் அறிவார்கள் என் மனதின் வேதனை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன் மகனே, நான் அறிந்திருக்கிறேன் மகளே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். சிறு பிள்ளைகளுக்கு சில வேதனைகள் உண்டு, அதையும் அறியக்கூடிய இதய பக்குவம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, சிறு பிள்ளைகளுக்குரிய வேதனைகளையும் அறியக்கூடியவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எல்லாம் அறிகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்களுடைய வேதனைகள் அநேக பெரியவர்கள் சிலவேளை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அதனாலே வாலிபர்கள் துடிப்பார்கள், என் உள்ளத்தில் இருக்கிற வேதனை யாருக்கு தெரியும் என்று சொல்லி. ஆனால் உன் வேதனைகளையும் அறிந்து கொள்ளுகிற தேவன் உனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதியவர்கள் நினைப்பார்கள், ஊக்கம் இருந்த அளவும் உழைத்தேன், சம்பாதித்தேன், குடும்பத்தை காப்பாற்றினேன், பிள்ளைகளை கட்டி எழுப்பினேன், இன்றைக்கு ஊக்கம் இழந்து விட்டேன், யார் என்னை விசாரிக்கிறார்கள், யார் என் வேதனைகளை அறிகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பலவேளை மிகுந்த வேதனைக்குள் ஆக்கப்படுவார்கள். ஆனால் அன்பு முதியோர்களே, பெரியோர்களே, உங்கள் வேதனைகளையும் அறிந்திருக்கிறவர் உங்கள் தேவன். அல்லேலூயா. உங்கள் தேவன் இருக்கிறார். உங்கள் தேவன் உங்கள் வேதனைகளை எல்லாம் அறிந்தவராயிருக்கிறார். அவர் காண்கிறார், அவர் கேட்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். ஆகாரனுடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 16 அதிகாரம்
ஏழாம் வசனம் சொல்லுகிறது, சூருக்கு போகிற நீரூற்றண்டையிலே கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை என்ன செய்தாராம்? கண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நீரூற்றண்டையிலே அந்த வழியருகே அவளுடைய நிலைமை எவ்வளவு அங்கலாய்த்த ஒரு நிலை. அடிமை பெண்ணாக ஆபிரகாம் வீட்டிலே புகுந்தாள். திடீரென்று நினைக்காத உயர்வு வந்தது. ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாக உயர்த்தப்பட்டாள். அவள் தேடாத எதிர்பாராத உயர்வு அவளுக்கு வந்தது. ஆனால் அதற்கு கிடைத்த அடுத்த பரிசு கடினமாய் நடத்தப்படுகிறாள் சாராளுடைய கையிலே. வேதனை தாங்க முடியவில்லை. ஒரு நாள் ரெண்டு நாள் சமாளித்து பார்த்தால், சில காலம் ஓட்டி பார்த்தால் முடியவில்லை. கடைசியிலே அவளுடைய வேதனை தாங்க முடியாமல் வீட்டை விட்டே புறப்பட்டு விட்டாள். அவளுடைய அந்த ஓட்டத்தை, அந்த வியாகுலத்தை, அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் அந்த இடத்திலே கண்டார். ஹல்லேலூயா. கண்டது மட்டுமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய 13 வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரே, நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமா, நீர் என்னை காண்கிற தேவன். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என் வேதனை அந்த ஆபிரகாம் காணவில்லை, என் வேதனை அந்த வீட்டில் உள்ள சாராள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நான் முடியாதென்று ஓடி வருகின்ற இந்த இடத்திலே என்னை காண்கிற ஒரு தேவனை நான் இன்றைக்கு கண்டு கொண்டேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களை, உங்கள் வேதனைகளை காண்கிற தேவன் இருக்கிறார். ஆனால் அந்த தேவனை நீங்கள் கண்டீர்களா? அந்த தேவனை காணும் கண்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்மை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி. உங்களை அறிகின்ற, உங்கள் வேதனைகளை காண்கின்றவர் இருக்கிறார். அவரை காணும் கண்கள் நமக்கு வேண்டுமே. அப்பொழுது நம்முடைய உள்ளத்துக்கு மிகுந்த ஆறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. எந்த வேதனையின் சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கும் பொழுது, அதன் நடுவிலே உங்களை காண்கிறவர் இருக்கிறார். அவரை நீங்கள் ஆகாரை போல கண்திறந்து பார்க்க முடியும் என்றால், இன்றைக்கு ஆறுதலினால் நிரப்பப்பட்டு இந்த இடத்தை விட்டு எழும்பி செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 11 வசனம் வாசியுங்கள். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அங்கலாய்ப்பை கேட்டார். அவள் ஓடுகிறதை கண்டார். அவளுடைய சூழ்நிலையை அவர் கண்டார். அவளுடைய அங்கலாய்ப்பு உள்ளத்தின் ஆழத்திலே எவ்வளவு பதட்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துடிப்பு, அந்த வேதனையோடு அவள் ஓடுகிற அங்கலாய்ப்பை அவருடைய காதுகளும் கேட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் போட்டே ஓடியிருப்பாளா? எப்படி ஓடியிருப்பாள் நமக்கு தெரியவில்லை. உள்ளத்திலே குமரிக்கொண்டே ஓடியிருக்கலாம். அந்த உள்ளத்தில் எழும்புகிற அந்த அங்கலாய்ப்பின் சத்தம், பக்கத்தில் இருக்கிற மனிதனுக்கு கேட்காத அந்த சத்தம், கூட இருக்கிற குடும்பத்தினருக்கு கேட்காத அந்த சத்தம், கைபிடித்த கணவனுக்கு கேட்காத அந்த சத்தம், மனைவிக்கு கேட்காத அந்த சத்தம், அந்த அங்கலாய்ப்பின் சத்தம் அவர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, உள்ளத்தின் ஆழத்திலே அங்கலாய்ப்பின் சத்தம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அடுத்த நபருக்கு தெரியாமல் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்கிறவர் நான். அல்லேலூயா. ஆகாருடைய சூழ்நிலை அவர் கண்டது மட்டுமல்ல, அவருடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை அவர் கேட்டார். அவளுடைய உண்மை நிலைமையை அறிந்தார். அதனாலதான் அவர் சொன்னார், நீ மறுபடியும் சாராளிடத்திற்கு திரும்பி போ. என்ன சொன்னார்? நீ மறுபடியும் சாராளிடத்துக்கு திரும்பி போ. ஏன் திரும்பி போன்னு சொன்னார்? அவளுடைய நிலைமை அவர் அறிந்திருந்தபடியினாலே. பிரைஸ் தி லார்ட். அவள் கர்ப்பவதியாக இருக்கிறதை அவர் அறிந்திருந்தார். அவள் இப்பொழுது வீட்டை விட்டு ஓடி போனால் என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதே சாராளுடைய அடிமைத்தனத்துக்குள் நீ திரும்ப இரு, அது உனக்கு தேவை. ஒரு காலம் வரும், அப்பொழுது நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய நிலைமையை நன்றாக அறிந்திருக்கிறேன். உன்னை காண்கிறவரும் கேட்கிறவரும் மட்டுமல்ல, சிலர் கண்டாலும் கேட்டாலும் ஒன்றும் புரிந்து கொள்ள மாட்டார்கள்.
அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் இவரோ கண்டும் கேட்டும் சரியான முறையில் நம்மை புரிந்தும் கொண்டிருக்கிற நம்முடைய அருமையான தெய்வம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஆச்சரியமான தெய்வம். மகளே, நீ ஓடுகிறது சரியல்ல, உன்னுடைய சரீரத்தின் சூழ்நிலை சரியல்ல, உன்னுடைய வாழ்வின் நிலவரங்கள் இப்பொழுது நீ ஓடுவது சரியல்ல, நீ என்ன செய், திரும்ப போய் சாரால் இடத்திலே அடங்கியிரு. அவளும் கீழ்ப்படிந்தால் அது அவளுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. எனவே அன்பானவர்களே, சில வேளைகளில் நீங்கள் படுகின்ற வேதனைகள் யாரும் காணவில்லை என்று நினைக்கிறீர்களா? யாரும் என் சத்தத்தை கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? இந்த கர்த்தர் அதை கண்டும் கேட்டும் இருக்கிறார். அதனுடைய முழு விவரத்தையும் அவர் நல்ல வண்ணம் அறிந்தும் இருக்கிறார். ஆமென். என்ன பெரிய தைரியம் நமக்கு இருக்கிறது பார்த்தீர்களா? மனுஷர்கள் பார்க்க வேண்டியவர்கள் பார்க்காமல் போனால் என்ன, கேட்க வேண்டியவர்கள் கேட்காமல் போனால் என்ன, அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் என்ன, புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் என்ன? நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபின் சரித்திரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 31:12 கடைசி வாக்கியத்தை வாசியுங்கள். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். மகனே, உன் சொந்த மாமன் உனக்கு செய்கின்ற அநியாயத்தை, 10 முறை உன் சம்பளத்தை மாற்றி மாற்றி குறைத்து உன்னை கஷ்டப்படுத்தினதை நீயும் உன் மாமனும் தான் அறிந்தீர்கள் என்று அல்ல, நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் படுகிற கஷ்டத்தை வெளியே சொல்லாமல், ரகசியமாய் படுகிற கஷ்டத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் கண்டேன், அன்றைக்கே கண்டுகொண்டு தான் இருக்கிறேன். லாபான் உனக்கு செய்த யாவையும் கண்டேன். முதல்ல அவன் உன்னை வரவேற்ற வரவேற்பையும் நான் கண்டேன். பிறகு அவன் உன்னை நடத்தின நடத்திப்பையும் நான் கண்டேன். அவன் உனக்கு 10 முறை என்ன நோக்கத்தோடு சம்பளத்தை மாற்றி அமைத்தான் என்பதையும் நான் கண்டேன். எல்லாம் நான் கண்டேன் மகனே. இப்பொழுது நீ புறப்பட்டு உன் இனத்தாரிடத்திற்கு திரும்பி போ. அல்லேலூயா. அவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை, மகனே, நான் 20 ஆண்டுகளாக நீ அனுபவிக்கின்ற பாடுகளை எல்லாம் ஒன்று விடாமல் கண்டுகொண்டுதான் இருக்கிறேன். உன் உள்ளத்தின் நிலவரத்தை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தின் வேதனைகளை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். இப்பொழுது ஒன்று தீர்மானித்திருக்கிறேன், நீ மறுபடியும் உன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக உன் இனத்தாரிடத்திற்கு புறப்பட்டு போ. அல்லேலூயா. இங்கேயும் தேவன் கண்டார். தேவன் கண்டார். லாபான் ரொம்ப, லாபான் கையில யாக்கோபு ரொம்ப கஷ்டப்பட்டான். சிலர் அப்படித்தான், சில மேனேஜர்ஸ் கையில ரொம்ப கஷ்டப்படுவார்கள், சில நடத்துகிறவர்கள் கையில ரொம்ப கஷ்டப்படுவார்கள். புரிந்து கொள்ளலையே, புரிந்து கொள்ளலையே, அவர்களுக்கு ஈகோ ப்ராப்ளம் வரும், இவர்களை போட்டு நெருக்குவார்கள். அவர்களுடைய காரியத்துக்கு பாதிப்பு வந்துருமோ, என்னுடைய வருமானத்துக்கு பாதிப்பு வந்துருமோன்னு பயந்துதானே லாபான் யாக்கோவை போட்டு நெருக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல தங்களுடைய ஒரு சுய எண்ணத்தினாலே சில வேளை கீழே வேலை செய்கிறவர்களை ரொம்ப நெருக்குவார்கள், ரொம்ப கஷ்டப்படுத்துவார்கள். இப்படியெல்லாம் வரும் பொழுது நமக்கு அவர்களை எதிர்த்து ஏதா பேசினா வீணா அடுத்த பிரச்சனையில மாட்டிக்கொள்வோம். என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக்கொண்டே இருப்போம். ஆனா நமக்கு என்ன சொல்லுவது, வெளியே சொன்னா அது போய் ஒரு வாய் மாறி அடுத்த வாய் மாதிரி மாறி அந்த காதுக்கே போய் சேர்ந்து விடக்கூடாதே, பயந்திருப்பார்கள். ஆனால் தேவன் அதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கர்த்தர் உங்கள் சகல வேதனைகளை என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கின்றார். உங்கள் வீட்டிற்குள் நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டம், அல்லது யாக்கோபை போல வேலை ஸ்தலத்திலே நீங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள், உங்கள் விவசாயத்திலே, உங்கள் தொழிலிலே, ஊழிய பாதைகளிலே எல்லாம் இப்படிப்பட்டதான யாக்கோபு அடைந்த நெருக்கங்கள் பல வேளைகளில் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் பலருக்கும் வரும். ஆனாலும் நீங்கள் தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், ஒரு பெரிய தைரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஒவ்வொரு வேதனையாகிலும் அங்கலாய்ப்பாகிலும் என் தேவனுக்கு மறைவாக இருக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் அனைத்து கஷ்டங்களையும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், லூக்கா 22 நாம் பார்க்கிறோம். 41 வாசிக்கலாம். அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல,
உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அடைந்த வேதனை, அந்த வேதனையை அந்த கூட இருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்றவர்களால் காணவும் தெரியவில்லை, கேட்கவும் தெரியல, புரிந்து கொள்ளவும் தெரியவில்லை. அவர் வாய் திறந்து சொன்னார், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான மிகுந்த வியாகுலமா இருக்கிறது, நீங்கள் என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருங்கள் என்று வாய் திறந்து இயேசு கிறிஸ்து சொன்ன பிற கூட அதை கேட்கிற ஒரு தன்மை அந்த மனிதர்களுக்கு இல்லாமல் போயிற்று. அவருடைய நிலைமை என்ன என்று புரியக்கூடிய புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போயிற்று. அவருடைய அந்த வேதனை அவர்கள் பார்க்கவும் இல்லை, தூக்கமயக்கமாக இருந்தார்கள். இப்படி யாரை தேடி வந்தாரோ, யாருக்காக வந்தாரோ, அவர்களால் புரிந்து கொள்ளப்படாத நிலையிலே, அவர்களால் தனது வேதனை காணப்படாத கேட்கப்படாத நிலையிலே தள்ளப்பட்ட பொழுது இயேசுவின் இதயத்தின் வேதனையை அவரை அனுப்பின பிதாவானவர் கண்டுகொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவரால் சும்மா இருக்க முடியவில்லை, வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் வந்து இயேசு கிறிஸ்துவை திடப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அனுப்பினவர் சும்மா இருக்க மாட்டார். ஆமென். தெரிந்து கொண்டவர், அழைத்தவர், அனுப்பினவர், அவர் அனுப்பப்பட்டவர்களுடைய வேதனை என்னதென்பதை ஒவ்வொரு வேளையிலும் கண்டுகொண்டே இருக்கிறார். இதய குமரல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நல்லவண்ணம் அறிந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், அக்கறைக்கு போவோம் என்று யாத்திரை புறப்பட்டிருக்கிறவர்கள். நாம் புறப்பட்டு போய் மற்றவர்களை சீஷர் ஆக்குங்கள் என்ற கட்டளை பெற்றவர்கள், அனுப்பப்பட்டவர்கள். இந்த அனுபவத்தில் இருக்கிற, உண்மையாய் செயல்படுகிற ஒருவரும் தங்கள் வேதனைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைத்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். நீங்கள் அனுப்பப்பட்ட குடும்பத்துக்கு உண்மையா இருங்கள், அனுப்பப்பட்ட வேலைக்கு உண்மையா இருங்கள், அனுப்பப்பட்ட கிராமத்துக்கு உண்மையா இருங்கள், அனுப்பப்பட்ட பட்டணத்துக்கு உண்மையா இருங்கள், நீங்கள் அனுப்பப்பட்ட இந்த சபைக்கு உண்மையாக இருங்கள். வேறொன்றுக்கும் பயப்படாதிருங்கள். தேவன் உங்கள் வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேதனைகளை அறிந்துவிட்டு வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல. ஆகாருடைய வேதனை அறிந்த பொழுது குறுக்கிட்டு வந்து ஆலோசனை கொடுத்தவளை பாதுகாப்பான இடத்திலே ஏற்படுத்தி வைத்தார். யாக்கோபுடைய வேதனை அவர் கண்டுகொண்டிருந்த பொழுது அவனோடு வந்து பேசி அவனை அனுப்ப வேண்டிய இடத்திற்கு திருப்பி அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வேதனை படுவதை பிதா பார்த்த பொழுது தூதனை அனுப்பி அவரை திடப்படுத்தி அவருடைய ஊழியம் தொடர்ந்து வெற்றி பயணமாய் முன் செல்ல அவருக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. இந்த கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிற கர்த்தர். அன்பானவர்களே, ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசிகள் என்பவர்களுடைய முகங்களில் எப்பொழுதும் மகிழ்ச்சி தான் இருக்க வேண்டும். ஆமேன். ஒருபொழுதும் துக்கமுகமாக நாம் இருக்கக்கூடாது. கவலையினால பீடிக்கப்பட்டவர்களாக ஒருவரும் இருக்கக்கூடாது. எது நடக்கட்டுமே, எல்லாம் தேவனுடைய கரத்தின் கீழாக இருக்கின்றது. ஆமேன். நம்முடைய வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் அறிகின்ற ஒரு தேவன் நமக்கு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த நாளில் உங்கள் சிந்தையிலே அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கவலைகளை போட்டு சிந்தித்துக் கொண்டிருக்காதிருங்கள். உங்கள் வேதனைகளை போட்டு திரும்ப திரும்ப அலசி பார்த்து கொண்டு இருக்காதிருங்கள். அதை கர்த்தருடைய பாதத்திலே சொல்லிவிட்டு இந்த கர்த்தரை குறித்து தியானிக்க தொடங்குங்கள். என்னுடைய வேதனை அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரே. அல்லேலூயா. அவர் என்னை அறிந்து கொள்ளுகிறார். என்னுடைய ஒவ்வொரு பெருமூச்சுகளை அறிகிறார். என்னுடைய ஒவ்வொரு வேதனைகளை அறிகிறார். ஒவ்வொரு இதய குமரல்களை அறிகிறார். என் அங்கலாய்ப்பை காண்கிறார். என் அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்கிறார். என்னுடைய சூழ்நிலையை அப்படியே புரிந்து கொள்ளுகிறார். இந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வேதனைகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறேன் என்று இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார். நம் எல்லாருடைய வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற அருமையான ஆண்டவர். வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 4:23-24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார்.
இந்த வார்த்தையை கவனித்தீர்களா? பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் உடையவர்களை அநேகரை அவரிடத்தில் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை கர்த்தர் சொஸ்தமாக்கினார். அவருடைய வியாதிகளையும் வேதனைகளையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய மனவேதனைகளை காண்கிறவரும் கேட்கிறவரும் அறிந்திருக்கிறவரும் அதற்கு பரிகாரம் செய்கிறவரும் ஆகிய தேவன் நம்முடைய சரீர வேதனைகளையும் நன்கு அறிந்திருக்கிறார். கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் நடந்து திரிந்து ஊழியம் செய்தார். எதற்காக என்றால் அவருடைய ஊழியத்தில் ஒரு முக்கியமான பகுதி அவர் நடந்து திரிந்து மக்களுடைய வேதனைகளை நீக்கும்படியாய், மக்களுடைய வியாதிகளை நீக்கும்படியாய், அவருடைய எல்லா விதமான கஷ்டங்கள் பிசாசினால் வந்த வியாதியினால் வந்த கஷ்டங்களை மாற்றும்படியாய் நடந்து திரிந்து ஊழியம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உபதேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக உபதேசம்? அவருடைய பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை சொல்லி மக்களுடைய மனவேதனைகளை மாற்றி அத்துடன் கூட அவருடைய சரீர வேதனைகளையும் மாற்றி சுகம் கொடுத்தார். நான் உங்கள் சரீரத்துக்கு பரிகாரி, உங்கள் ஆத்மாவுக்கு இரட்சகர் என்று சொல்லி மிக தெளிவாக தன்னுடைய உபதேசத்தை எடுத்துரைத்து அவர் மக்களுக்கு வார்த்தையினாலே அவர் பலன் கொடுத்து சுகத்தையும் அருளி செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியம் அற்புதமான ஊழியம், நடந்து திரிந்து மக்களை சந்தித்த ஊழியம். அவர் உபதேசித்து தமது வார்த்தைகள் வந்த அவர் வந்த நோக்கங்கள் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை விளக்கமாய் போதித்த அழகான அனுபவங்கள். அது மட்டுமல்ல, பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிப்போடு கூட, உணர்த்துதலோடு கூட மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற சுவிசேஷ பிரபல்லிய பிரசங்க ஊழியத்தையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து செய்தார். தான் யார் என்பதை அறைகூவி வெளிப்படுத்தினார். சாத்தானுடைய கோட்டைகள் உடைக்கப்படும்படி, பரிசய பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும்படி கர்த்தர் தன்னுடைய பிரசங்க வார்த்தைகளை எடுத்துரைத்தார். ஜனங்களுடைய கஷ்டங்களை அகற்றும்படி, கட்டுகளை உடைக்கும்படி, பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு இயேசு இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார். அவருடைய ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி குணமாக்குதல். ஹல்லேலூயா. மக்களுக்கு உண்டான வியாதிகளை நீக்கி சுகமாக்கினார். வேதனைகளை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு நல்ல சுகம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனுடைய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 8:6 வாசிக்கலாம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். என் வேலைக்காரனுக்கு ஒரு வியாதி பிடித்திருக்கிறது, திமிர்வாதம். அந்த வியாதி மட்டுமல்ல, அவன் அதை அதனாலே என்ன பண்ணுகிறான், கொடிய வேதனைப்படுகிறான் ஐயா என்று சொன்னான். இந்த கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொன்ன உடனே இயேசு டக்கென்று சொன்னார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. இ பாருங்கள், திமிர்வாதத்திலே படுத்திருக்கிறான் என்பதல்ல, திமிர்வாதத்திலே படுத்து இப்பொழுது கொடிய வேதனைப்படுகிறான் என்ற வார்த்தை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. மனித வேதனைகளை இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. அவன் யாரோ ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன், இவருடைய சீஷன் அல்ல, இவருடைய ஊழியத்தில் பங்குள்ளவன் அல்ல, அல்லது இவருடைய பிரசங்கத்தை கேட்டு பின்னாலே வருகிறவன் அல்ல, எங்கேயோ ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன். ஆனால் அவன் கொடிய வேதனைப்படுகிறான் என்ற வார்த்தை அவருடைய காதுல வந்த உடனே வாயிலிருந்து வார்த்தை வருது, நான் வருகிறேன். எங்கே வேதனையோ அங்கே நான் வருகிறேன். அல்லேலூயா. காதிலே ஒருவனுக்கு வேதனை என்ற வார்த்தை வந்தால் உடனே அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, நான் வந்து, நான் வந்து. அல்லேலூயா. இது போல யாரும் சொல்ல முடியாது. மனுஷரிடத்தில் நாம் எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஊழியர்களிடத்தில் எதிர்பார்த்தாலும் இப்படிப்பட்ட காரியம் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது இந்த உலகத்திலே. ஆனால் இயேசு சொல்லுகிறார், எங்கே ஒருவனுக்கு வேதனையோ நான் வருகிறேன், நான் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆச்சரியமான காரியம் பாருங்கள். உங்களுக்கு வேதனையா, சரீரத்தில் வேதனையா, கஷ்டமா, வியாதி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், அப்படிப்பட்ட வேதனைகள் வரும் பொழுது கர்த்தர் அங்கே வருகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் அங்கே வருகிறார். வியாதி படுக்கையின் அருகே கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. உன் வியாதியின் சூழ்நிலையில் உன் வீட்டுக்குள்ளே கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. உன் வேதனை அறிகிற அவர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நூற்றுக்கு அதிபருடைய விஷயத்திலே 10 நாம் படிக்கிறோம். அவன் சொன்னான், ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஐயா, நீங்க வர வேண்டாம், வேலைக்காரன் சுகமடைவான். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து பாராட்டினார். வாசியுங்கள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி,
இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலருக்குள்ளும் என்னுடைய ஒன் வேர்ட், ஒரு வார்த்தைக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருக்கிற விசுவாசம் என்ன? இயேசு வர வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. இயேசுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் போதும், அந்த வார்த்தை என் வேலைக்காரனுடைய கொடிய வேதனையை முற்றிலும் மாற்றிவிடும் என்று விசுவாசித்தான். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையின் மேல் அந்த மனிதன் வைத்த விசுவாசத்தை போல இதை இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளே ஒருவனாயிலும் விசுவாசிக்கவில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாராட்டினார். ஒரு வார்த்தை எப்படி அவன் விசுவாசித்தான்? என் வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தை எப்படி விசுவாசித்தான்? நான் வருகிறேன் என்று சொன்னேன், அதுக்கு பிறகு அவன் சொன்னா, இல்லை நீங்க வர தேவையில்லை, நீங்க வந்து கை வைக்க தேவையில்லை, நீங்க வந்து உட்கார்ந்து ஜோமணி கொண்டிருக்கிற தேவையில்லை, நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வேர்டுடைய அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன் சொன்னா, அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தான். நான் ஒரு வார்த்தை சொன்னா என் கீழே இருக்கிற சிப்பாய்கள் எப்படி உடனே அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. அப்போ இந்த ராணுவ அதிகாரியுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னா, சர்வலோகத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு! அந்த வியாதி இந்த வார்த்தையை கேட்டு ஓடி போகும் என்று சொல்லி அவன் விசுவாசித்த விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை அனுப்பி குணமாக்கினார், வார்த்தை அனுப்பி குணமாக்கினார். அந்த வார்த்தை அனுப்பி குணமாக்க காரணமா இருந்தது நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்த இந்த ஆச்சரியமான விசுவாசம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய ஒரு வார்த்தை போதும், என்னுடைய வேலைக்காரனுடைய கொடிய வேதனை இன்றைக்கு நீங்கிவிடும் என்று அவனுக்குள்ள இருந்த விசுவாசம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தையின் மேல் விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசம். இன்றைக்கு பைபிளில் நமக்காக எழுதி தரப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் மேல் வைக்கிற விசுவாசம், கட்டாயமாக இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், நம்முடைய சரீர வேதனைகளை மாற்றும், நம்முடைய நோய்களை குணமாக்கும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் இன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமேன். ஸ்தோத்திரம். ரோமர் 4:18-21 வரை ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை குறித்து மிக அழகாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படும் பொழுது அவன், நீ உன்னை நான் உன் சந்ததிக்கு அதாவது 18 வசன வாசிங்க உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்ட அதான் வேர்ட் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கு அவனுக்கு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் கடற்கரை மணலை பார்க்கிலும் பெரிதா இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை பார்க்கிலும் பெரிதா இருக்கும் சொல்ல அந்த வேர்ட், அந்த வார்த்தை அவன் விசுவாசித்த விசுவாசம். அடுத்து ஒரு வசனம் விட்டு அடுத்த வசனம் வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம், அது வாக்குத்தத்தமான வார்த்தை தான் அவனுக்கு கொடுத்தார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், அந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் அவன் வைத்த விசுவாசம், தேவனுடைய வாக்குத்தத்தின் மேல் அவன் வைத்த விசுவாசம், அதுதான் ஒரு பிள்ளையும் இல்லாதிருந்த அவனையும் சாராளையும் பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் பெற்றோராக, பெரிய பெரிய ஜாதிகள் அவர்களிடத்திலிருந்து புறப்படுவதற்கேற்ற ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனாக தாயாக அவர்களை மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. சரீரம் செத்து போனவள் என்று அறியப்பட்ட அந்த சாராள் மூலமாக வாக்குத்தத்த பிள்ளை ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு அது வழிநடத்தி விட்டது. சரீரங்களில் அற்புதங்களை செய்கிறது தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வது தேவன் சொன்ன வார்த்தையின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம். அந்த நூற்றுக்கு அதிபதி வைத்தது போல ஒரு விசுவாசம், ஆபிரகாம் வைத்தது போல ஒரு விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் வைக்க முடியும் என்றால் அந்த வார்த்தை சும்மா இருக்காது. இட் ஹேஸ் த பவர். வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையை விசுவாசித்த போது அந்த வல்லமை புறப்பட்டு வரும். வார்த்தைக்குள் தேவனுடைய அற்புதங்கள், வல்லமைகள் அடங்கி இருக்கின்றன. நம்முடைய விசுவாசம் அந்த வார்த்தையின் வாசலை திறக்கிறதாக இருக்கிறது. அது திறக்கும் பொழுது உள்ளே இருக்கிற வல்லமை பாய்ந்து வரும், நம்மை குணமாக்கும். ஹல்லேலூயா. 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 நம்மை குணமாக்குவது மட்டுமல்ல, நம்மை வாழ வைக்கும், நம்முடைய தேவைகளை சந்திக்கும், நம்மை எல்லா நிலையிலும் உயர்த்தி நிறுத்தும் அந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்தம், இவைகளின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம். கடைசியாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது 5:34 வாசிக்கலாம். 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எப்பொழுது அவளுடைய வேதனை நீங்கினது?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், அவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், அப்பொழுதே அவளுடைய வேதனை நீங்கி அவள் சுகமடைந்தாள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னால் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டார்கள்? இப்போ இயேசுவை தொட்டவுடனே என்ன புறப்பட்டுச்சு? வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமையின் மேல் அவளுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து வல்லமையால் நிறைந்திருக்கிறார். அவர் என்ன வந்து கை தலையில கை வச்சு ஜோமனா தான் சோமாகும்னு அவர் நினைக்கல. அவர் நினைக்கிறா அவருக்குள் அவ்வளவு வல்லமை இருக்கிறதுனால நான் ஒழித்து போய் தொட்டா கூட போதும், அந்த வல்லமை எனக்கு கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவருடைய வல்லமையின் மேல் அவள் வைத்த விசுவாசம், அந்த விசுவாசத்தோடு அவள் தொட்டாள். அந்த ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட், தொட்ட உடனே அங்கிருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசுவே கேட்டார், இடத்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டார்கள்? எத்தனையோ பேர் தொட்டிருப்பாக, நெருக்கியிருப்பாக, ஆனா ஒருத்தி விசுவாசத்தோட தொட்டால் அதுதான் சுவிட்ச். அந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அந்த பவர் என்ன செய்தாச்சு? புறப்பட்டாச்சு. அல்லேலூயா. அப்போ நூற்றுக்கதிபதி வார்த்தையின் மேல் எப்படி விசுவாசம் வைத்தானோ அதே போல இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வல்லமையின் மேல் அத்தனை விசுவாசம் வைத்தாள். ஹல்லேலூயா. அவன் சொன்னான் ஒரு வார்த்தை போதும், அங்க தூரத்தில் இருக்கிற வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை மிக விசேஷமான அனுபவத்திலே விசுவாசித்தான். அதே போல இவளும் வல்லமை அவர் வந்து கை வச்சாதான் புறப்படணும் கிடையாது, அவர் சத்தம் போட்டு அவர் ஜோமன்னா தான் புறப்படணும் கிடையாது, நான் ஜஸ்ட் போய் தொட்டா போதும் அவர்கிட்ட வந்து வல்லமை வரும்னு சொல்லி அந்த வல்லமையை ஒரு விசேஷித்த விதமாய் விசுவாசித்தாள். அவள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா. இன்று சரீர வேதனைகளோடு வந்திருக்கிறவர்கள் இங்கே உண்டு. இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு ஏராளம் வாக்குத்தத்தங்கள் சொல்லி இருக்கிறார். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர்னு சொல்லி இருக்கிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின நோய்களில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசித்த நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ விசுவாசத்தோட போ என்று கர்த்தர் இவளை பார்த்து சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையை விசுவாசித்து கேட்க போகிறோம். ஜஸ்ட் டச், ஒரு சின்ன தொடுதல், ஆனால் அது விசுவாசம் உள்ள தொடுதல். விசுவாசத்துடன் ஒரு சின்ன தொடுதல் அங்கிருந்து வல்லமையை புறப்பட செய்யும். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இங்கே, தயவுசெய்து இங்கே கவனிங்க, கர்த்தர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நேரம் அவருடைய வல்லமையின் மேல் நாம் வைக்கிற ஒரு விசுவாசம் அவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுத்தரப்போகிறது. நாம் அற்புத சுகம் பெற்று இந்த இடத்தை விட்டு எழும்பி போக போறோம். கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகள், வேதத்திலே நாம் படித்திருக்கிற அருமையான வசனங்கள், அதை நூற்றுக்கதிபதியை போல் அவர் விசுவாசமா எடுத்துக்கொண்டு ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. வீட்டில் வியாதியஸ்தரை போட்டு வந்திருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு அற்புத சுகத்தை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். உங்கள் சரீர வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கணும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து இப்பொழுது வேறு சிந்தைகளுக்கு எங்கும் இடம் கொடுக்காதபடிக்கு ஒரே விசுவாசத்தோடு நூற்றுக்கதிபதியைப் போல கர்த்தருடைய வார்த்தை உண்டென்றால் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை போல அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். 12 வருடம் பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ, ஆமேன், கர்த்தருடைய வல்லமையை நான் தொட்டால் போதும், தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னாளே. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுகிற நேரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஆமேன். சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற போகிற நீங்கள் ஏன் முழங்கால் படியிட தயங்குகிறீர்கள்? முழங்கால் படியிடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தர் அநேகரை சுஸ்தமாக்க போகிறார். கர்த்தருடைய வல்லமை இங்கே வெளிப்படுகிறது. கர்த்தருடைய அற்புதமான வல்லமை, சுகமாக்கும் வல்லமை. இந்த பகல் வேளையிலே தேவன் இங்கே கட்டளையிட்டு இருக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாச கரம் நீட்டி தொடுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு காலூன்றி நில்லுங்கள். ஆமே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். விசுவாசத்தோடு கரம் நீட்டி தொடுங்கள். யூ ஜஸ்ட் ரிசீவ் இட்.
பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே சகல நோய்களும் ஓடி போவதாக, பிசாசு அப்படியே விலகி ஓடி போவானாக, அவருடைய சகல போராட்டங்கள் முற்றிலுமாய் விலகி ஓடி போவதாக இயேசு மகிமைப்படுவீராக. எங்கள் சரீரங்களில் அற்புதம், எங்கள் வேதனைகளை மாற்றுகிறவர், உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. ஆமென், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டு வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, நன்மைகளை கொண்டு வருகிறது, தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, இழந்து போன நன்மைகளை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக, இப்பொழுது சரீரங்களில் வெளிப்படுவதாக, இப்பொழுது ஒவ்வொரு சரீரங்களில் வெளிப்படுவதாக, தெய்வீக சுகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு எழுப்பி செல்ல, பெற்றுக்கொண்டு எழுப்பி செல்லட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனங்கள் ஓடுகிறது, வியாதிகள் ஓடுகிறது, அந்தரங்கமான நோய்கள் ஓடி மறைகிறது, ஓடி மறைகிறது. உன் வேதனை நீங்கி சுகம் அடைகிறார், உன் வேதனை நீங்கி சுகம் அடைகிறார். கொடிய வேதனைக்கு முற்றுப்புள்ளி, கொடிய வேதனையை தீர்க்கும்படி கர்த்தர் புறப்பட்டு விட்டார், அவருடைய வார்த்தை புறப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வார்த்தையின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் சுகப்படுத்துகிறார், கர்த்தர் வியாதிகளை நீக்கி நம்மை சுகப்படுத்துகிறார், பிசாசுகளை நீக்கி விடுதலை தருகிறார், அற்புதங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மன வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். ஓ, எனக்கு தகுந்த பதிலை தருகிறார், எனக்கு ஏற்ற உதவி அவர் செய்கிறார். நான் இனி பயப்பட மாட்டேன், என் மனதில் கலக்கம் கொள்ள மாட்டேன், இனி என் மனதில் வேதனைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என் இயேசு ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் வேதனைகளை நீக்குகிற கர்த்தர், எங்கள் வேதனைகளை நீக்குகிற கர்த்தர், எங்கள் நடுவில் வெளிப்பட்டபடியினாலே ஸ்தோத்திரம். எங்கள் வேதனைகளை நீர் எடுத்து போட்டபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் வேதனை நீங்கி சுகமாய் வீடுகளுக்கு புறப்படுகிறோம். ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும், கிருபைக்குள் மறைத்து கொள்ளும். ஆமேன். யாருக்குள் விசுவாசத்தில் பலவீனங்கள் குறைவுகள் இருக்கிறதோ தாங்கும், எங்கள் விசுவாச குறைவுகளை அகற்றி எங்களுக்கு அற்புதங்களை தொடர்ந்து செய்வீராக தகப்பனே. நீர் அற்புதர் அல்லவோ, அதிசயமானவர் அல்லவோ. ஆமேன். எங்களை, எங்களுடைய எல்லா நிலவரத்தை நீங்கள் அறிந்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய தைரியம் அப்பா. நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அனுபவத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழும்படி, உம்மை எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் துதிக்கும்படியாய், உம்மிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை வைக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாரையும் ஆசீர்வதியும், இந்த வாரம் மிகப்பெரிய வெற்றியும் ஆசீர்வாதமும் சந்தோஷமாய் மாற தேவன் கிருபை செய்யும். உமது வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.